ஸோ கைஸ் ரோமன் வர்சஸ் செத்கான மேட்ச் வந்து நடக்காத ராயல் ரம்பலில். ஏன்னா இன்னைக்கு நடந்த ஸ்மாக்டவுனில் பார்த்தீங்கன்னா ரோமன் ரிங்ஸ் வந்து ஒரு ஸ்டேக் வந்து வச்சிருக்காரு செத் ரோலின்ஸ் கோசம். அண்ட் செத் ரோலின்ஸ் இந்த மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா தோத்துட்டாங்கன்னா அவங்க வந்து லூஸ் பண்ணிடுவாங்க. ரோமன் ரிங்ஸ் அகேன்ஸ்ட் ராயல் ரம்பலில் மேட்ச் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு நடக்காது. ஸோ என்னெல்லாம் வந்து ஸ்டேக் வச்சுருக்காங்க அண்ட் என்ன தான் கதை ஸ்மாக்டவுனில் என்னெல்லாம் நடந்தது அதுதான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே டிஸ்கஸ் பண்ண போகிறோம். வீடியோ வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருப்பது, வீடியோ கடைசி இருப்பாருங்க. அண்ட் இந்த சேனலை புதுசாக பாருங்கன்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க. ஏன்னா இந்த சேனலில் உங்களுக்கு டபிள்யூ லேட்டஸ்ட் ஃபாஸ்டஸ்ட் அண்ட் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் வீடியோ கிடைக்கும். ஸோ நம்ம டைம் வேஸ்ட் பண்ண வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஸ்மாக்டவுன் ஸ்டார்ட் ஆகுது அண்ட் ஸ்மாக்டவுன் ஸ்டார்டிங்லேயே பார்த்தோன்னா ஊசோஸ் வந்து ரிங்க்குள்ளே இருக்காங்க அண்ட் அவங்க வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க ரோமன் ரெயின்ஸை. அந்த க்ரௌட் கிட்டே பார்த்தா ஊசோஸ் வந்து சொல்லுவாங்க, ஸோ ரோமன் இஸ் யுவர் ஹெட் ஆஃப் த டேபிள், ரோமன் ரிங்ஸ் இஸ் யுவர் ட்ரைபல் சீஃப் அண்ட் ரோமன் ரிங்ஸ் இஸ் யுவர் லாங்கஸ்ட் ரெய்னிங் யூனிவர்சல் சாம்பியன். ரோமன் ரிங்ஸ் சொன்னோடனே பார்த்தினா இன்ட்ரடியூஸ் பண்ணி தென் வந்து பார்த்தினா நம்மளோட ட்ரைபல் சீஃப் லாங்கஸ்ட் ரெய்னிங் யூனிவர்சல் சாம்பியன் ரோமன் ரிங்ஸ் பார்த்து என்ட்ரி பண்ணுறாரு அண்ட் அவரை வந்து மாசாக என்ட்ரி பண்ணி அவங்க ரிங்க்குள்ளே வராங்க அண்ட் அவங்க வந்து ஒன்று மைக் எடுத்து தென் வந்து அங்கே இருக்கிற க்ரௌடை பார்த்தா அவங்க வந்து எக்னாலேஜ் மீன் வந்து பண்ண சொல்லுவார். தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டைட்டன் ஸ்க்ரீனில் வந்து வீடியோ காமிப்பாங்க. ஸோ எப்படி ஃபஸ்ட் டைம் வந்து சாம்பியனாக வந்து மாறினாங்க அந்த ரிட்டர்ன் பண்ணதுக்கப்புறம் சாம்பியனாக மாறினாங்க அண்ட் அந்த ஃபஸ்ட் நாள்லேருந்து பார்த்தீங்கன்னா சாம்பியன் ஆனதுக்கப்புறம் அவங்க வந்து நிற்கவே இல்லை, கண்டினியூஸாக வந்து போயின்னு இருந்தாங்க. முன்னாடி வந்து யார் முன்னாடி வந்தாலும் அவங்கள வந்து ஸ்மாஷ் பண்ணி அவங்க வந்து ஸ்டில் சாம்பியனாகவே இருந்தாங்க. எஜ்ஜாக இருக்கட்டும், சீனாக இருக்கட்டும், பிராக் லெஸ்னர் இருக்கட்டும், இன்ஃபேக்ட் அதில் சிசர்லாம் கூட காமிச்சாங்க அந்த வீடியோவில். ஸோ எல்லாரையும் பார்த்தினா அவர் வந்து பீட் பண்ணி இன்றைக்கி வந்து 508 days பார்த்தினா அவர் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்காரு அண்ட் அந்த டைட்டில் ஸ்கில் பார்த்தினா மாசாக வந்து அதை காட்டுவாங்க அண்ட் ரோமனும் அந்த வீடியோ பார்த்து பார்த்திங்கன்னா ஸ்மைல் பண்ணுவார் அண்ட் அவரும் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொன்று எது சொல்லான்னு வருவார். பட் அங்கே பார்த்தினா நம்மளோட சேத் ஃப்ரீகிங் ராலன்ஸ் வந்து வந்துடுறாங்க அண்ட் அவங்க வந்து பேசுகிறாங்க. அந்த செத் ராலன்ஸ் வந்து அந்த என்ட்ரன்ஸ் இடத்துலேயே பார்த்தீங்கன்னா நின்றுருவார் அண்ட் அங்கே பார்த்தீங்கன்னா மைக்கில் எடுத்து அவர் என்ன பேசுவார்னா, ஸோ நீங்கள் வந்து நல்லா பயமாக இது செலிப்ரேட் பண்ணிருக்கீங்க, ஸோ 100 பயமாக ரோமன் ரிங்ஸோட டைட்டில் ரெயினை வந்து செலிப்ரேட் பண்ணிருக்கீங்க, சூப்பராக இருக்குது. ஏன்னா என்னையா கூப்பிடல, ரோமன் ரிங்ஸ் உங்ககிட்ட தான் என் நம்பர் இருக்குது, என்னையா கூப்பிடல, நானும் வந்து செலிப்ரேட் பண்ணியிருப்பேன். ஆனால் நான் வந்து ஏற்கனவே சொல்லியிருந்தேன், ஸோ நீ வந்து இந்த இதெல்லாம் பண்ணியிருக்கேன் சக்ஸஸ் வந்து உன்னோட சக்ஸஸ் இல்லை, இது எல்லாமே வந்து ஊசோஸ்னால தான், ஊசோஸ் பண்ணுறதுனால தான் வந்து நீ இவ்வளோ நாள் வந்து வந்திருக்க. அண்ட் உண்மையால் சொல்லணும்னா ஊசோஸ் தான் வந்து ஒரு உண்மையான சாம்பியன், ஊசோஸ் தான் வந்து லாங்கஸ்ட் ஸ்மாக்டவுன் சாம்பியனாக இருந்திருக்காங்க அண்ட் அவங்க வந்து அவங்களால அவங்க வந்து ஓனாக வந்து ஜெயிச்சிருக்காங்க எல்லா மேட்சும் அண்ட் உன்னை போல் எப்போவுமே உனக்கு மட்டும் சப்போர்ட் பண்ணல அவங்க அண்ட் உனக்கு தான் வந்து எப்போவுமே வந்து சப்போர்ட் பண்ணி உன்னை வந்து மேலே ஏற்றின்னு இருக்காங்க தவிர அவங்கள தான் நம்ம உண்மையாக வந்து செலிப்ரேட் பண்ணுவோம். ஊசோஸை உன்னை இல்லைன்னு வந்து இங்கே செத்தான்ஸ் வந்து சொல்லுவார். எப்படினா வந்து உன்னை சீல் டேஸில் உன்னை நான் வந்து முன்னாடி ஏற்றிருந்தேனோ உன்னை காப்பாற்றிருந்தேனோ அந்தமாரி ஊசோஸ் வந்து இப்போ ஒன்றும் பண்ணின்னு இருக்காங்கன்னு இங்கே வந்து செத்தான்னு சொல்லுவார். அண்ட் ரோமன்ஸ் பார்த்திங்கன்னா மைக்கில் எடுத்து சொல்லுவார், என்னடா நீ இன்னும் பழைய கதையிலே இருக்க, இன்னும் அந்த பழைய விஷயத்துலேயே இருக்க, சேம் லைக் வந்து ஜான்சனாக மாதிரியே பேசுகிற, அவனும் இந்த மாதிரிலாம் தான் பேசினான், ஆனால் அவன் என்ன கதை ஆனான்னு உனக்கே தெரியும் அப்படின்னு வந்து இங்கே வந்து ரோமன்ஸ் வந்து சொல்லுவார். தென்கேஸ் நான் நேற்று வீடியோவில் சொல்லியிருந்தேன், ஸோ மேபி செத்தான்ஸ் வந்து இன் ஆக்ஷனில் இருக்கலாம். ஸோ இந்த இப்போ என்ன பார்த்தீங்கன்னா செத்தான் சொல்லியிருக்காங்கன்னா, ஸோ ஏன் நம்ம வந்து மேட்ச்சை பண்ணக்கூடாதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மேட்ச் வந்து கேட்பார் அண்ட் அங்கே பார்த்தீங்கன்னா அவர் வந்து நான் வந்து இந்த ஸ்மாக்டவுனில் யாரையோ ஒருத்தர் பார்ட்னராக வந்து சாய்ஸ் பண்ணுறேன், என் பார்ட்னர் வந்து யாராக வரும்னு பார்க்குறேன், என் கூட ஒரு பார்ட்னர் வந்து தேடி நான் வந்து மெயின் இவெண்ட்டில் வந்து ஒரு மேட்ச் பண்ணுறேன் அண்ட் யார் வந்து தில்லி இருக்குது என் கூட மோதுறதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இங்கே கேட்பார். அண்ட் அங்கே பார்த்தீங்கன்னா ஜேஉஸ் உடனே வந்து சொல்கிறாரு, நான் வந்து மோதுறேன் அண்ட் நானும் அதாவது ஊசோஸ் வந்து நாங்கள் மோதுறோன்னு சொல்கிறாரு. ஃபஸ்ட்டு ஜே வந்து சொல்லிடுவார், ரோமன் வந்து கவனமாக இருப்பார், எதுவும் யோசிப்பார், பட் அதுக்குள்ளே ஜேஉஸ் வந்து அதை கன்ஃபார்ம் பண்ணுறாரு அண்ட் அது அவர் வந்து மோதிரன் வந்து சொல்கிறாரு. அங்கே வந்து ஜே வந்து கலாய்ப்பார், உனக்குலாம் வந்து யார் பார்ட்னர் இருப்பார் வந்து இங்கே கலாய்ப்பாங்க. அண்ட் அப்போ பார்த்தீங்கன்னா செத் ரோலின்ஸோட பார்ட்னர் வருவாங்க அண்ட் அது யாருன்னு பார்த்தா மண்டே நைட்டில் வந்து நம்மளோட ப்ரைஸ் ஃபைட்டர் கெவின் ரோலின்ஸ் வந்து வந்துடுறாங்க அண்ட் அவங்க பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணுறாங்க செத் ரோலின்ஸ் கூட. ஸோ இங்கே வந்து ஸ்பிராண்ட் ஸ்பிளிட்லாம் வந்து எங்கே போச்சுன்னே தெரில, ரெண்டு பேரும் வந்து ராவில் இருக்கிற ஆள் பட் ஸ்மாக்டவுனில் இருக்காங்க அண்ட் இவங்க ரெண்டு பேர் பார்த்தீங்கன்னா மெயின் இவெண்ட்லாம் கம்ப்ளீட் பண்ண போகிறாங்க அகேன்ஸ்ட் ஊசோஸ். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா ரோமன் ரிங்ஸ் வந்து ஒரு இது வச்சிருப்பார் அண்ட் ரோமன் ரிங்ஸ் வந்து இந்த மேட்ச்சில் வந்து ஒரு ஸ்டேக் வைப்பாங்க. ஸோ ரோமன் ரிங்ஸ் வந்து செத்தான்ஸ் கிட்ட சொல்லுவாங்க, ஸோ இந்த மேட்ச் வந்து ஒரு நார்மல் மேட்ச் இல்லாமல் இதில் நான் வந்து ஒரு ஸ்டேக் வைக்கிறேன், நீ இந்த மேட்ச்சில் வந்து தோத்தனா செத்தான்ஸ், இஃப் நீ இந்த மேட்ச்சில் தோத்தனா ஊசோஸ் கிட்ட, நீ இந்த மேட்ச் வந்து தோட்டுட்டனா ராயல் ரம்பலில் உனக்கும் எனக்கு நடக்கிற மேட்ச் வந்து நீ லூஸ் பண்ணுற, ஸோ இந்த மேட்ச்சை வந்து நீ லூஸ் பண்ணனா ராயல் ரம்பலில் நடக்கிற போகிற மேட்ச் வந்து நீ லூஸ் பண்ணுறன்னு வந்து ரோமன் ரிங்ஸ் வந்து சொல்லுவார். அண்ட் இன்னொன்று சொல்லுவார், ஸோ நீ லூஸ் பண்ணிட்டனா அதுக்கப்புறம் வந்து ரெஸல்மேனியாவில் வந்து வெக்கேஷனில் போயிடுவேன்,
ஜாலியாக வந்து என்ஜாய் பண்ணுன்னு வந்து இங்கே சொல்லிட்டாரு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா செத் ரோலின்ஸ் வந்து ஓகே பண்ணுறாரு அண்ட் மேட்ச்சை பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணுறாரு. ஸோ ஸ்மாக்டவுனில் வரப்போல மெயின் இவெண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஊசோஸ் வர்சஸ் நம்மளோட ப்ரைஸ் ஃபைட்டர் கெவின் ஓன்ஸ் அண்ட் நம்மளோட சேத் ஃபிரீக்கிங் ராலன்ஸ்க்கான டேக் டீம் மேட்ச் வந்து நடக்குது. அண்ட் கொஞ்சம் கூட என்னால் வெயிட் பண்ண முடியல, இந்த மேட்ச் வந்து கண்டிப்பாக வேறு லெவலில் தான் இருக்குது. அண்ட் ஊசோஸ் வந்து கண்டிப்பாக செத் ஃபிரீக்கிங் ராலன்ஸ் அண்ட் ப்ரைஸ் ஃபைட்டர் கெவின் ஓன்ஸ் வந்து தோக்கதான் அடிக்க போகிறாங்க, நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச கதை தான். ஸோ நீங்கள் வந்து என்ன நினைக்கிறீங்க, உண்மையிலே ஊசோஸ் வந்து தூக்க வச்சுருவாங்களா செத் ராலன்ஸ் அண்ட் கெவின் ஓன்ஸ்? உங்களோட தாட்ஸ் வந்து மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இதோட நான் இந்த வீடியோ முடிக்கிறேன். ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் அண்ட் இந்த என்ன டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலை உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, ஏன்னா இந்த சேனல் உங்களுக்கு டபுள்யூ லேட்டஸ்ட் ஃபாஸ்டஸ்ட் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் வீடியோ கிடைக்கும். ஸோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ சீ இன் மை நெக்ஸ்ட் வீடியோ நண்பா.